வணக்கம் கதவு வழியாக இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன் ஆட்சியினை பொறுப்பேற்று மிக குறுகிய காலத்துக்குள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறை அரசாங்கம் மக்கள் ஆணையை பெற்றுள்ளது என்றும் எதிர்காலத்தில் அவ்வாறே மக்களின் ஆதரவை தொடர்ந்தும் பெறும் கட்சியின் தவிசாளர் கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன நான்காவது வருட நிறைவினை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பல்வேறு நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டதுடன் அரசியல் ரீதியில் பெரும்பாலானோர் விடப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையில் ராஜபக்சக்களின் வருகை நாட்டிற்கு மீண்டும் அவசியம் என நாட்டு மக்கள் எதிர்பார்த்த காரணத்தினால் பசில் ராஜபக்ச இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி தாமரைமுட்டி சின்னத்தில் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரும்ன கட்சியினை ஆரம்பித்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் குறுகிய காலத்திற்குள் பாரிய வெற்றியினை பெற்றிருந்தோம் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் சுமார் அறுபத்தொன்பது லட்சம் மக்கள் ஜனாதிபதி கோதாபாய ராஜபக்சவிற்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கி பலமான அரச நிர்வாகத்தை உருவாக்கிய மட்டுமல்லாமல்லை பெரும் முழுமையாக பெற்றுக் கொண்டுள்ள பொதுஜன எதிர்காலத்திலும் அதனை தக்க வைத்து கொள்ளும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார் நாட்டின் இருபத்தி நான்கு மாவட்டங்களிலும் கொரோனா வைரசின் கிளை துணைகள் ஏற்படக்கூடிய ஆபத்து உள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது மேல் மாகாணம் அதிகளவு தொற்றாளர்கள் இனம் காணப்படக்கூடிய பகுதி என்பதனால் குறித்த பகுதியினை தொடர்ந்து முடக்குவதற்கு தீர்மானித்துள்ள போதும் மினுவாங்குட மற்றும் பேலியகுட குத்தணிகள் தொடர்ந்தும் காணப்படுகின்ற நிலையில் அவற்றுக்கு சமாந்தரமான வேறு குத்தணிகள் பெரிதொரு இடத்தில் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டால் எம்மால் அதனை கட்டுப்படுத்த முடியாத நிலைமையே ஏற்படும் இவ்வாறானதொரு நிலையில் பாதுகாப்புத் துறையினரும் தொற்றுக்குள்ளாகி வருகின்றமை அதிகரித்து வருவதன் விளைவாக பாரிய சவால்களை உருவாக்கக்கூடியது இதேவேளை கிளிநொச்சி மாவட்டம் தவிர்த்து ஏனைய அனைத்து மாவட்டங்களிலும் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ள வேளை பெரும்பாலானோர்கள் சமூகத்திலிருந்தே இனம் காணப்படுகின்றனர் இவ்வாறான நிலைமையினை சீராக்குவதற்கு துரிதமான செயற்பாடுகளை முன்னெடுத்தால் மாத்திரமே எதிர்காலத்தை பாதுகாப்பானதாக மாற்ற முடியும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்க செயலாளர் வைத்தியர் ஹரித அலுத்கே மேலும் தெரிவித்திருந்தார் எதிர்வரும் தீபாவளியினை முன்னிட்டு பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு பத்தாயிரம் ரூபா முற்பணம் வழங்குவதற்கு பெருந்தோட்ட கம்பெனிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நொர்லியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தால் முற்போக்கு கூட்டணி தேயிலை சபையோடு பேச்சுவார்த்தை நடத்தி பத்தாயிரம் ரூபாவை பெற்றுக் கொடுத்தது போல இந்த முறையும் அந்த தொகையினை வழங்க வேண்டும் என தெரிவித்தார் இந்த விடயம் தொடர்பாக அவர் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் கொரோனா தொற்று மிகவும் வேகமாக பரவுவதனால் பல மாவட்டங்கள் முடக்கப்பட்டிருப்பதுடன் ஒரு சில நகரங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன மலையகத்திலும் இந்த நிலைமை தொடர்கின்றது நாட்டில் ஏற்பட்டுள்ள இந்த அசாதாரண சூழ்நிலை காரணமாக பொருளாதார ரீதியாக பல சிக்கல்களை மக்கள் எதிர்நோக்கியுள்ளனர் இவ்வாறு இருக்க அரசாங்கம் இனிய மாவட்டங்களுக்கு வழங்குகின்ற பத்தாயிரம் ரூபாய் பெறுமதியான உணவுப் பொதிகளை மலையகத்திலும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவே அரசாங்கம் மலையக பகுதியிலும் இந்த மக்கள் தொடர்பில் கவனம் செலுத்துவதுடன் எதிர்வரும் தீபாவளி திருநாளை முன்னிட்டு பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆக குறைந்தது பத்தாயிரம் ரூபாவை முற்பணமாக கொடுப்பதற்கு பெருந்தோட்ட கம்பெனிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறுபவர்களுக்கு பிசிஆர் பரிசோதனைகளை முன்னெடுப்பது குறித்து சுகாதார அமைச்சினால் முக்கிய தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தினை சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவின் பிரதானி வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் தொற்று அறிகுறிகள் அற்ற அல்லது மிக குறைந்த அளவில் அறிகுறிகள் உள்ளவர்களிடம் காணப்படும் வைரஸ் சாதாரணமாக பத்து நாட்களின் பின்னர் பிறருக்கு பரவாது என்பது பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் வைத்தியசாலையில் இருந்து செல்பவர்களுக்கு பிசிஆர் பரிசோதனைகளை முன்னெடுக்காது மேலும் பதினான்கு நாட்கள் சுய தனிமைப்படத்தலுக்கு உட்படுத்துவதற்கு மாற்றம் தீர்மானிக்கப்பட்டுள்ள அதேவேளை கடும் தொற்று அறிகுறிகள் உள்ளவர்களுக்கு பிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு சிகிச்சைகளின் பின்னரே வீட்டிற்கு அனுப்பது குறித்து தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ஐடிஎச் வைத்தியசாலையில் சிகிச்சை படுக்கைகளில் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது என வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவையாகும் என்று தெரிவித்துள்ள பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் கேமந்த ஹேரத் கடும் தொற்று அறிகுறிகள் உள்ள தொற்றாளர்கள் கொழும்பு ஐடிஎச் வைத்தியசாலையிலேயே அனுமதிக்கப்படுவதன் காரணமாக அனைத்து சந்தர்ப்பங்களிலும் வைத்தியசாலையில் மேலதிகமான சிகிச்சை படுக்கைகள் தயார் நிலையில் காணப்படுகிறது என்றும் தெரிவித்திருந்தார் இருபதாவது அரசியல் திருத்தத்தினை தாம் ஆதரித்த அரசியல் வியூகத்திற்கான பலாபலன்கள் சமூக நலன்களாக விரைவில் வெளிப்படும் போது உண்மை தெரிய வரும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சருமான ஹாஃபீர் நசீர் அகமது தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பின் இருபதாவது திருத்தத்திற்கு ஆதரவளித்தமை தொடர்பாக இன்று அவரின் வெளியிடப்பட்டுள்ள தெளிவூட்டும் அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது நிபந்தனையின்றி இருபதனை ஆதரித்ததாக சிலர் எம்மை விமர்சிக்கும் நிலையில் பேரினவாதத்தின் மத்தியில் முஸ்லீம் சமூகம் சார்ந்த சில நலன்களை வியூகத்தின் வடிவிலேயே சாதிக்க வேண்டிய தேவை உள்ளது இவற்றிற்கான சமூக நலன்கள் காலப்போக்கில் கைகூடும் போது எங்களால் பேசப்பட்டவைகள் எவை என்பதை முஸ்லீம் சமூகம் உணர்ந்து கொள்ளும் தற்போதைய காலநிலைகளுக்கு ஏற்ப அரசியல் காய்களை நகர்த்த வேண்டிய நிலைமைக்கு சிறுபான்மையினர் தள்ளப்பட்டுள்ளதை இவர்கள் விளங்காத நிலைமையிலேயே எம்மை விமர்சிக்கின்றார்கள் இதேவேளை கொரோனா வைரஸின் சூழலில் முஸ்லிம் சமூகம் எதிர்கொண்டுள்ள சமய நம்பிக்கைகள் மீதான கெடுபிடிகளை கருத்தில் கொள்ளாமலும் நாங்கள் இருபதை ஆதரிக்கவில்லை என்றும் கடவுளின் அருளான நமது வியூகங்கள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் அவரின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசாங்கம் இருபதாவது அரசியலமைப்பு திருத்தத்தை நிறைவேற்றுக் கொள்வது தொடர்பில் அரசாங்கம் கொண்டிருந்த கரிசனையின் காரணமாகவே தற்போது வைரஸ் பரவலின் இரண்டாம் அலை ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன் ராஜகருணா குற்றம் சாட்டியுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் குறித்த சந்திப்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் மினவாங்கோட ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றிய பெண்ணுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து தொடர்ந்து மூன்று தினங்களுக்குள் தொற்றாளர்கள் ஆயிரம் பேர் வரை அடியார் இதனால் காணப்பட்டனர் உடன் கம்பக மாவட்டம் முழுவதிலும் ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு கடந்த மாதம் ஏழாம் தேதி பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தோம் ஆனாலும் சுகாதார அமைச்சர் அதற்கு தற்போது அவசியமில்லை என்ற கோரிக்கையினை நிராகரித்திருந்தார் எனினும் நாங்கள் எச்சரித்த போது ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்தியிருந்தால் இருந்தால் இன்று பேலிய கூட கொத்தணி என்று ஒன்று உருவாகியே இருந்திருக்காது என்றும் அவர் தெரிவித்தார் அரசாங்கம் ஆரம்பத்தில் பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதற்காக அக்கறை கொண்டு செயற்பட்டதன் விளைவாகவும் இருபதாவது அரசியலமைப்பு திருத்தத்தினை நிறைவேற்றுக் கொள்வதில் அக்கறை செலுத்தி வந்ததனாலுமே முறையே கொரோனா வைரசின் முதலாவது அலையும் இரண்டாவது அலையும் ஏற்பட்டுள்ளது வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக சுகாதார பிரிவு ராணுவத்தினர் மற்றும் போலீசாரும் தொடர்ந்தும் கடுமையாக உழைத்து வருகின்ற போதிலும் அரசியல் ரீதியான தலையீடுகள் அதனை வெற்றி கொள்ள முடியாமல் தடுக்கின்றது இதேவேளை வைத்தியசாலைகளில் போதிய இடவசதிகள் இல்லை என்று வைரஸ் தொற்று உறுதி செய்யப்படும் சிலர் அவர்களது வீடுகளிலேயே மைப்படுத்த வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இந்த விடயம் தொடர்பிலும் அரசாங்கம் கூடிய கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜகருணா மேலும் தெரிவித்துள்ளார் நடலவிய ரீதியில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்ற நிலையில் முழு நாட்டையும் முடக்குவதற்கு தீர்மானித்திருந்த போதிலும் ஜனாதிபதி இந்த நடவடிக்கைக்கு உடன்படவில்லை என ராணுவ தளபதி சபேந்திர செல்வா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இந்த விடயத்தினை கவனத்தில் கொண்ட ஜனாதிபதி முழு நாட்டுக்கும் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தினால் நாட்டின் சாதாரண மக்கள் முகம் கொடுக்கும் நிலைமை மேலும் மோசமாக எனவும் தெரிவித்துள்ளார் இவ்வாறு நாளாந்த ஊதியத்தில் சிறிய வர்த்தகங்கள் மூலம் வாழ்க்கை நடத்தும் மக்களுக்கு இந்த முறையில் ஊரடங்கு அமல்படுத்தினால் பல்வேறு பிரச்சனைகள் முகம் கொடுக்க நேரிடும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்க இதன் காரணமாக தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படும் பிரதேசங்களை மாத்திரம் தெரிவு செய்து தனிமைப்படுத்துமாறும் மக்களின் தினசரி நடவடிக்கைகளுக்கு தடை ஏற்படாத வகையில் இந்த அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியதாக ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார் இதேவேளை நேற்றைய தினம் நாட்டில் முன்னூற்றி ஏழு பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இவர்களில் நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் கம்பகா மாவட்டத்தையும் தொன்னூற்றி மூன்று பேர் கொழும்பு மாவட்டத்தையும் கழுத்துறை மாவட்டத்தையும் சேர்ந்தவர்கள் எனவும் ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு தொடக்கம் மூன்று நாட்களுக்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனை முடிவுகளுக்கு அமைய நேற்றைய தினம் நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டனர் அதற்கமைய இந்த தொற்றாளர்களோடு நெருங்கி செயற்பட்டவர்கள் மூலம் தொற்று பரவியிருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதுவே மேல் மாகாணத்தில் மாத்திரம் தொடர்ந்து ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்த காரணம் எனவும் ராணுவ தளபதி சுட்டிக்காட்டினாா்